எல்லார ஊர்ல வந்து தெரிஞ்சது வந்து நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு தான். சரிங்க. ஆனால் நான் லவ் மேரேஜ்லாம் பண்ணிக்கல. சரிங்க. எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து என் ஹஸ்பண்டுக்கும் என் அம்மாவுக்கும் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு மேம். இவங்க இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்றதுக்காக தான் என்ன மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே வீடியோஸ் எல்லாம் சொல்றீங்களே, வீடியோ இருக்கு, போட்டோ இருக்கு. என்கிட்ட இருந்தது மேம். ஆனா என்னோட போன் எப்படி சொல்றது, அவங்க பார்த்த அந்த நாலாவது நாளே என்னோட மொபைலை தூக்கி போட்டு உடைச்சிட்டாங்க. உடைச்ச அந்த சிம் கூட இல்லாத அளவுக்கு எங்க போட்டாங்கன்னே தெரியல. உன்னை மீறி போனாலும்னா அவ கால கையை உடைச்சு கூட அவளுக்கு நீ மொண்டி சோறு போடு அப்படின்னு என் அம்மா அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. கிளம்புனதுக்கு நீ இனிமேல் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பிடிச்சி செவுத்துல முட்டி படிக்கட்டில் உட்கார வச்சு தர தரன்னு உள்ள கூட்டிட்டு போயிட்டு அந்த கல்லை கட கடன்னு தூக்கிட்டு வந்து என் கால் மேலே முட்டிலேருந்து அந்த கால் வரைக்கும் பாதம் வரைக்கும் நீ இந்த கால் இருக்கிறதுனால தான் நாங்கள் அங்கே ஓடுற அப்படின்னு சொல்லி கால் மேலேயே போட்டாங்க மேம். நான் தவிர்த்துட்டேன்னு சொல்லி என் இடுப்பு மேலே போட்டு என் இடுப்பு எல்லாம் உடைச்சாங்க மேம். வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி வழங்கும் வாழ்ந்து காட்டும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்று பரபரத்த குரலில் சொல்லியதோடு அந்த போன் கால் துண்டிக்கப்பட்டது. அந்த போன் காலில் பதறியவாறு பேசி உடனே துண்டிக்கப்பட்ட அந்த குரல் சொல்லிய வார்த்தைகள் நமது நிருபர் குழுவை அதிரச் செய்தது. சற்றே குழம்பியிருந்த அந்த சூழ்நிலையில் மீண்டும் அதே எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. என் தங்கச்சி செல்லிருந்து பேசுறேன், என்னால ரொம்ப நேரம் பேச முடியாது, எப்படியாவது என்னைங்கிறது காப்பாத்துங்க என்ற அந்த பெண் குரலில் தற்போது உயிர் பயமும் நிறைந்திருந்தது. சற்றும் பதற்றம் குறையாத அந்த பெண் என்ன ஒரு வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க, காலையே எடுப்பையும் கல்லால அடிச்சு உடைச்சு வச்சுட்டாங்க, என்னால ஒரு அடி கூட நகர முடியாத நிலைமையில இருக்க, எப்போலையும் அடைச்சிட்டாங்க, இனிமே என்னால பேச முடியாது என்றவாறு கடகடவென ஒரு முகவரியை சொல்லிவிட்டு போனை அணைத்து விட்டார். நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த நமது நிருபர் குழு பெண் வழக்கறிஞர்களின் துணையுடன் அந்த பகுதிக்கு விரைந்தோம். பலரையும் விசாரித்து சம்பந்தப்பட்ட இடத்தை அடைந்தோம். சென்னை மப்பேடுலேருந்து பவித்ரா அவங்க வந்திருக்காங்க. அவங்கள கூப்பிடுறதுக்கு முன்னே இங்கே வந்திருக்கிற ஜூரிஸை நம்ம அறிமுகப்படுத்துவோம். வணக்கம். தாகம் ஃபவுண்டேஷன்ஸ் ராஜா சார், சைக்காலஜிஸ்ட் டாக்டர் ஹேமா கார்த்திகேயன், அட்வொகேட் சரவணன் சார். பவித்ரா வாங்க, பார்த்து கூட்டிகிட்டு வாங்க. உட்கார முடியுதாம்மா? முடியல. ஸ்லோவாக உட்காரு, ஸ்லோவாக உட்காருங்க. யாருக்காகவும் பயப்பட வேண்டாம். நிறைய பெரியவங்க இங்கே வந்திருக்காங்க, பயப்பட வேண்டாம். சரியா பவித்ரா? வரும்போதே நான் கவனித்தேன், உடம்பு சரியில்லாமல் தெரியுது, இடுப்பு உங்களுக்கு பிரச்சனை இருக்கிற மாதிரி நடக்கக்கூட முடியல. எங்கே பிறந்தீங்க, வளர்ந்தீங்க, என்ன வரைக்கும் படிச்சிருக்கீங்க, இதெல்லாம் சொல்லுங்கள்.
என் பேர் பவித்ரா மேம். நான் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பேரம்பாக்கம் வில்லேஜ்லேருந்து வரேன். என் அப்பா பேர் பரமேஸ்வரன், அம்மா பேர் கௌரி. எனக்கு ரெண்டு தங்கச்சிங்க இருக்காங்க, காவியா சித்ரா. பெரிய தங்கச்சி என் கூட நல்லா படிச்சிருக்கா. லாஸ்ட் தங்கச்சி ஹேண்டிகேப், அவருக்கு மைண்டு சேஞ்ச் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. நாங்கள் ரெண்டு ப்ராப்ளம் ஹெல்த் இஷ்யூஸ். சரி, நாங்கள் ரெண்டு பேரும் தான். நான் டென்த் வரைக்கும் படிச்சிருக்கேன் மேம். படிச்சியா? நல்லா படிப்பியா? நல்லா படிப்பேன் மேம். மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசை இருந்ததா? ஆமாம் மேம். எனக்கு ஏம்னா, அது என் அப்பா மாதிரி நான் அந்த ஊரில் கெத்தாக இருக்கணும். பதவின்றதை விட என் அப்பா வந்து கவர்மெண்ட் ஒர்க்கர். சரிம்மா. ஃபஸ்ட் டிரைவராக இருந்தார் பிடிசியில். மேரேஜ் ஆன 5 மந்த்லி ஃபஸ்ட் பேபி வயிற்றில் இருக்கும் போதே அவர் இறந்துட்டார். உங்கள் மேரேஜ்? ஆமாம். ஓ, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த மறுநாள் 2 மாதம்? கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னா, நான் எல்லாரும் ஊரில் வந்து தெரிஞ்சது வந்து நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு தான். சரிங்க. ஆனால் நான் லவ் மேரேஜ்லாம் பண்ணிக்கல. சரிங்க. படிச்சுட்டு இருந்தப்போ, 9th படிச்சுட்டு இருந்தப்போவே அம்மா வந்து கம்பல் பண்ணாங்க. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை, ஒரு பெரிய சண்டை. இனிமேல் நான் அவங்க கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க. அம்மா வந்து அவங்க அம்மா ஆதரவை தேடி அவங்க ஊருக்கே வந்துட்டாங்க. சரிங்க. வந்த உடனே இவங்களுக்கு வந்து எதனால் இப்படி வந்தாங்கன்னு சொல்லி மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. எதனால் ப்ராப்ளம்ன்றது வந்து அப்போ எனக்கு சரியா தெரியல. கல்யாணத்துக்கு முன்னாடி பிரிஞ்சிருந்திருக்காங்க? ஆமா, பிரிஞ்சிட்டாங்க. அம்மா வந்து டோட்டலாவே எல்லா பேக்கேஜோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. சரிம்மா. வந்த உடனே கொஞ்ச நாள்ல தனியா வாடகை பார்த்து நாங்க அங்க இருந்தோம். சரி. அப்போ நான் 10th அப்பதான் படிச்சிட்டு இருந்தேன். 10th முடிச்ச உடனே அப்பா வந்து சொன்னாங்க, இதுக்கு மேல வந்து என்ன உங்களால, நாங்க பிரைவேட் ஸ்கூல்ல தான் படிச்சோம். சரிம்மா. இனிமே என்னால படிக்க வைக்க முடியாதுமா, நீங்க கவர்மெண்ட்ல சேர்ந்துக்கோங்க. யார் சொன்னது? அப்பா சொன்னாங்க. அப்பா? சரி, சேர்ந்துக்கோங்க, நீங்க அப்படி படிச்சா இன்னும் மேல படிக்கலாம் அப்படின்னு சொல்லி. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சீங்கன்னா மேல் கொண்டு படிக்கலாம். அப்பாவும் அம்மாவும் இப்படி இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்படுறோம். சாப்பிட்ற சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டுட்டு இருந்ததுனால 10th முடிச்சதுமே வேலைக்கு போகலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு மேம். அதனால நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஒரு 3-4 மந்த் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். 4 மந்த் கழிச்சு எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க அம்மா. அப்பா இப்படி சரியில்லாம இருக்கான், நீ வந்து வேலைக்கு போற, இனிமே வந்து இதுதான் உன் வாழ்க்கை, படிச்ச படிப்பு போதும், கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க ஒருத்தரை காமிச்சாங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அம்மா காட்டினாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நானும் யோசனை பண்ணது என்னன்னா, அப்பா சரியில்லை, நம்ம வந்து அப்பா, நான் வந்து சரியா பேச மாட்டேன், அப்பா ட்ரிங்க்ஸ் பண்ணா மட்டும் தான் எங்ககிட்ட மனசு விட்டு பேசுவாரு, ட்ரிங்க்ஸ் பண்ணலன்னா அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருப்பார். கொஞ்ச நாள்லயே வந்து அவர் எங்களை விட்டு போயிட்டாரு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்களை விட்டு போயிட்டாரு. தவறிட்டார். சரி. அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துச்சு. ஃபர்ஸ்ட் பையன். முதல் பையனா? சரி. ரெண்டு குழந்தையா? ஆமாம், ஃபர்ஸ்ட் பையன். அதுக்கப்புறம் 2-3 இயர்ஸ் கேப் விட்டு தான் வந்து செகண்டு பொண்ணு பிறந்தான் மேம். பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது இவங்களுக்குள்ள வேற ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு. வந்து ஒரு 3 இயர்ஸ் எனக்கு டவுட்லேயே இருந்தேன் மேம். என்னது, என்ன புரியல, இது திடீர்னு ஏதோ ஒரு ட்விஸ்ட் சொல்றீங்க. என் ஹஸ்பண்டுக்கும் வேற யாருக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஓ, உங்க வீட்டுக்காருக்கும் வேற யாருக்கும் உறவு இருக்கு அப்படின்றது தொடர்பு இருக்கு. கொஞ்சம் சந்தேகப்பட்டேன். சரி. நான் கல்யாணம் ஆன அப்பவே யாராவது உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லி இல்ல, உங்களுக்கே அது சந்தேகம் வந்து? இல்ல மேம், நான் கல்யாணம் ஆனதுல இருந்தே என்னை வந்து ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க. உன் ஹஸ்பண்ட் இப்படிதான், என் மாமியாரே வந்து நான் கல்யாணம் பண்ண அன்னைக்கே வந்து சண்டை போட்டிருக்காங்க. சரி. மாமியார்? ஆமா. இப்படிப்பட்டவளோட பழகிதான் நீ வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட. என்ன விஷயம், என்ன கனெக்ஷனு, கொஞ்சம் அதை தெளிவா சொல்லுங்க. அதாவது மேம், நான் கல்யாணம் பண்ணி 2 வருஷம் கழிச்சு தான் இவங்களோட ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு புரிய வந்தது. சரி. எனக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே வந்து என் ஹஸ்பண்டுக்கும் என் அம்மாவுக்கும் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு மேம். இவங்க இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்றதுக்காக தான் என்ன மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. என்னம்மா சொல்றீ இப்படி எல்லாம்மா? நான் படிக்கணும்னு ஏம் இருந்தது, நான் அச்சீவ் பண்ணதுக்கு ஒரு கோல் எனக்கு இருந்துச்சு. என்னை எதுவுமே பண்ண விடாம எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணி இந்த அளவுக்கு என்னை பண்ணிட்டாங்க. என்னம்மா, உங்க அம்மாவோட தேவைகளுக்காக உங்களை இப்படி பண்ணிட்டாங்களா? இது தெரிய வந்தது உங்களுக்கு எப்ப தெரிய வந்தது? தெரிய லாஸ்ட் இயர் மார்ச் 15 எனக்கு டவுட்ஸ் இருந்தது. எப்படி உங்களுக்கு டவுட் வந்தது? எல்லாரும் சொல்லி தான் மேம். சொல்றதுனால உங்களுக்கு டவுட் இருந்துச்சு? அதுக்கேத்த மாதிரி அவங்களும் வந்து என்னெல்லாம் சொல்லுவாங்க? நீ இங்க இருக்க,
எந்த நேரமும் வீட்டை பூட்டியே இருக்க. ஆனால் அவங்க வந்து வெளியில் சந்தோஷமாக இருக்காங்க. அடிக்கடிக்கு அவன் அங்கே போயிட்டு வந்துட்டு இருக்கிறான். நைட்டு தனியாக இருந்தாங்களா? ஆமாம், வாடகையில் வந்து தனியாக இருக்காங்க. தங்கச்சி இருக்கா கூட. சின்ன தங்கச்சியை நான் தான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் மேம். சரி. அவள் வந்து வேலைக்கு செகண்ட் தங்கச்சி வந்து ஃபஸ்ட்டு தங்கச்சி வந்து வேலைக்கு போகிறாள். சரி. அதனால் அவள் இல்லாத டைம்ஸ்லாம் இவர் போய் அங்கே சந்தோஷமாக இருக்கிறது மேம். வேற என்னெல்லாம் கண்டுபிடிச்ச நீ? எப்படி உனக்கு நீ கண்ணார பார்த்துட்டியா? ஆமாம் மேம், லாஸ்ட் இயர் 15 மார்ச் 15 அப்போ என் வீட்லேயே நான் ஹாலில் என் பசங்களோட படுத்துட்டு இருந்தப்போ அவங்க பெட்ரூமில் அவங்க சந்தோஷமாக இருந்ததை நான் பார்த்தேன் மேம். பார்த்த அன்னைக்கே இனிமேல் உன் கூட வாழ்ந்தால் எனக்கு வந்து எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா வந்து வாங்குகிற சேலரியிலேருந்து என்னென்ன உனக்கு கஷ்டமோ நஷ்டமோ எல்லாத்தையும் ஷேரிங் வந்து அவங்களோட பண்ணுறேன்னா இதை மட்டும் நான் எதுக்கு சுமக்கணும் அப்படின்னு சொல்லி கழுத்தில் அந்த தாலி கயிறும் கழட்டி அவங்க கிட்ட கொடுத்துட்டேன் மேம். அதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் கழுத்தில் தாலி கயிறுன்ற ஒன்று போடலை. உங்கள் அம்மா அதனால் ஒன்றுமே சொல்லலையா? அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்களா? இதை பற்றி எதுவுமே அதுக்கப்புறம் எதுவுமே பேசலை. அவங்களை கேட்டால் இந்த தப்பெல்லாம் இதெல்லாம் தப்பு, நான் இதெல்லாம் இல்லை எடுத்து சொன்னீங்களா நீங்கள்? அன்னைக்கு நைட் ஃபுல்லாக நான் 2 டேஸாக நான் தூங்கலை மேம். நைட் ஆகட்டும் பகல் ஆகட்டும் நான் 2 டேஸாக நான் தூங்கவே இல்லை. நான் அவங்கள பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். அவங்க என்னையே வந்து மாற்றி மாற்றி டார்கெட் பண்ணுறாங்களே தவிர அவங்க அவங்களோட தப்பை வந்து இப்போ வரைக்குமே அவங்க ரியலைஸ் என்னெல்லாம் டார்கெட் பண்ணுறாங்க உங்களை? நானும் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் மேம், நான் ஃப்ராங்காக சொல்லிடுறேன். சரி, என்ன பண்ணீங்க நீங்கள்? 2 இயர்ஸாக வந்து நான் வேற ஒருத்தரோட பேசிகிட்டு இருந்தேன். நான் அதை ஒத்துக்கிறேன். நான் அதை வந்து நான் எதுவுமே சொல்லலை, நான் மறைக்கவும் விரும்பலை. சரி, நீ சொல்லு, தைரியமாக சொல்லு, என்னன்னு சொல்லு தெளிவாக. நான் 2 இயர்ஸாக பழகிட்டு இருந்தப்போ முன்னாடி அந்த பையன் வந்து தெரியாமல் தான் வந்து பேசிகிட்டு இருந்தான். அவன் என் ஹஸ்பண்ட் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அடிக்கடிக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. அம்மா தனியாக இருக்க சொல்ல, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க சொல்ல, ஏதாச்சும் வேணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் அந்த பையனை வந்து என் ஹஸ்பண்ட் எப்படி எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் மாற்றி விட ஆரம்பிச்சிட்டாங்க மேம். நான் 2019 நான் அவரை ஃபஸ்ட் பார்த்தேன். ஜஸ்ட் ஃப்ரெண்டாக பழகிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆமாம், அம்மா வந்து அதுக்கப்புறம் ரெண்டாவது குழந்தை பிறந்த உடனே அம்மா வந்து என்கிட்ட செட்டில் ஆகிட்டாங்க. ஏதாவது ஒரு தேவை அப்படின்னா அவனை தான் கூப்பிடுவாங்க. இவன் என் ஹஸ்பண்ட் அங்கே வச்சுட்டு கூட அந்த பையனை தான் வந்து இது இதுக்கு நீ அங்கே போகணும் வரணும் ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா கூட மோஸ்ட்டாக அவனை தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் வேணான்னு அவாய்ட் பண்ணால் போகும். என் அம்மா எனக்கு கொடுத்த அட்வைஸ், உன் ஹஸ்பண்ட் உனக்கு சரியில்லை, ஆன்மீகம் 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 பார்க்க போகிறான், இனிமேல் வந்து நீ அவனை சஜஸ்ட் பண்ணிக்காத, அவனை கைக்குள்ளே வச்சுட்டே கூட நீ சந்தோஷம் எதுவோ அதை தேடிக்கோ. உங்கள் அம்மா தான் உங்களை இதில் கைட் பண்ணியிருக்காங்க. அந்த உறவுக்கு வந்து உங்கள் அம்மா தான் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. எனக்கு முக்கால்வாசி விஷயத்தை வந்து வீடியோ மூலயமோ ஒவ்வொரு ஃபோட்டோ மூலயமோ இவங்க இப்படி தான் இருக்காங்க நான் நம்பலை மேம். மற்றவங்க சொல்லி தான் நம்ம நம்பணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எதுவும் வந்து காதால் கேட்குறதும் போய் கண்ணால் பார்க்குறதும் போய் தீர விசாரிக்கிறதா மெயின்ற மாதிரி நான் அதை தான் கைட் பண்ணேன். நான் கண்ணாலையும் பார்த்தேன், காதாலையும் கேட்டிருக்கேன். ஸோ நான் அவங்க கேட்டப்போ சத்தியமாக நான் அப்படி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நான் அவங்கக்கிட்ட பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் பண்ணது தப்பாகவே இருக்கட்டும், நீ பண்ணது மட்டும் சரியா அப்படின்னு என்னையே திருப்பி கேட்குறாங்க. ஒருவேளை உங்கள் மேலே அந்த மாதிரி ஒரு லிங்க் ஏற்படுத்தி விட்டு இவங்க தப்பிக்கிறதுக்காக அது பண்ணிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? நானும் அப்படி தான் மேம். உங்களுக்கு அப்படி ஒரு தொடர்பை ஏற்படுத்திட்டா இவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிட மாட்டீங்கன்னு அப்படின்னு நினச்சிங்களா? இதை பற்றி அவங்க கண்டுக்கவே இல்லை. எனக்கு என்ன சொல்கிறது, அதை பார்த்துட்டு என்னால் யாரையும் கூப்பிட முடியல. அந்த டைமில் என்னை எப்படி நான் ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் நான் வீட்டுக்குள்ளேயே பேசி முடிச்சிட்டேன் மேம். யாரோட பேசுனீங்க? வீட்டில் அம்மா அம்மா கூடயும் ஹஸ்பண்ட் கூடயும் இதை பற்றி பேசி பேசியே நான் அந்த ப்ராப்ளத்தை முடிச்சிட்டேன். எப்படி பேசுனீங்க, எந்த விதமாக அவங்க ரியாக்ட் பண்ணாங்க, நீங்கள் என்ன? சண்டை போட்டேன் மேம், ரொம்ப சண்டை போட்டேன். என்னன்னு? அசிங்கமாக ரொம்ப பேசி நீ இப்படியெல்லாம் இருக்கிறதுனால தான் என்ன எதுவுமே நீ கேர் எடுத்துக்கல, குழந்தைங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது கூட என்னை எந்த கேர் எடுத்துக்கல, எதுவுமே பண்ணிக்கலை, ஓ இதனால தான் நீ இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அசிங்கமாக நான் பேசிட்டேன் மேம். அவங்கள பேசி அதுக்கப்புறம் என் அம்மா வீட்டு விட்டு போயிடுற மாதிரி போனாங்க. ஒன் டே ஃபுல்லாக அவங்க வீட்டுக்கும் போகல, எங்கள் வீட்டுக்கும் போகல, எங்கே தான் போய் இருந்துட்டு வந்தாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் அன்றைக்கி மறுநாள் நைட்டு வராங்க. வந்ததுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் கூட போய் தொடர்பில் இருந்தாங்களா அதெல்லாம் நீங்கள் கேட்கலையா? நான் எல்லாத்தையுமே கேட்டுட்டேன் மேம். அன்றைக்கி பார்த்த அன்றைக்கி கேட்டதுக்கு நான் எந்த தப்பும் நான் அவனோட பண்ணலை, எனக்கு அவனுக்கும் அந்தமாரி இதுவே கிடையாது. பெருமை பசங்க அண்ணன் என்னோட பெரியமா பசங்க இல்லை. எப்படி தெரிய வந்தது?
அவங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னெலாம் தெரியல மேம். அவங்களே வந்து ஃபோன் பண்ணி என்ன பிரச்சனை, எதுக்காக நீ கழுத்தில் வந்து போட்டிருந்த சரடை கழட்டி யார்கிட்டயே கொடுத்தியம்மா, யார்கிட்ட கொடுத்த, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி கேட்டாங்க. நான் சொல்லலை, இல்லை இந்த மாதிரி வைக்கிறதுக்காக கேட்டாங்க, நான் கொடுத்துட்டேன் அவ்வளோதான், அண்ணனாக நினச்சா என்கிட்ட சொல் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. நானும் வந்து இனிமே வந்து வச்சுருக்கக்கூடாது, யார்கிட்டயாவது நம்ம சொல்லி அழுதாங்க நம்ம மனசில் இருக்கிறது போவோம் அப்படின்னு சொல்லி நான் என் அண்ணங்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னேன் மேம். இந்தமாரிலாம் பண்ணுறாரு, இவ்வளோ நாளாக வந்து இப்படி இருக்கிறதுனால தான் வந்து என்னை இவ்வளோ கேர்லெஸ்ஸாக விட்டுட்டார் அவரு. அவர் எப்படி நடந்துப்பார் உங்கள் வீட்டுக்காரு? என்கிட்ட பேசவே மாட்டார் மேம். சாதாரண ஒரு சின்ன விஷயம் நான் கோச்சிக்கிட்டேன் அப்படின்னா கூட என்கிட்ட வந்து நான் பண்ணது தப்பு நீ பண்ணது தப்புன்னு வந்து இது வரைக்குமே உட்காந்து பேசினது கிடையாது மேம். பேசலை நான் அவர்கிட்ட பேசியது 4 இயர்ஸ் ஆயிச்சு மேம். அந்த வீட்ல கூடவே தான் இருப்பாங்க. கூடவே தான் இருக்காங்க, இப்பவும் கூடவே தான் இருக்காங்க. இல்ல உங்க கூடவே இருந்துட்டு அவர் உங்க அம்மா கிட்ட எதுவும் கேட்க மாட்டாரு அவரு? அப்படியே இல்ல மேம். கேட்டா நான் பேசல உங்க அம்மா கிட்ட நான் பேசல. ஆனா போன் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா எந்த நேரமும் பேசி இருப்பாங்க. அம்மா டெலீட் பண்ணுவாங்க, அவர் போன்ல இருக்கு அந்த ஹிஸ்டரிஸ்லாம், வீடியோ கால்ஸ், மெசேஜஸ், வாட்ஸ்அப் மெசேஜ், அதுக்கப்புறம் கால் ஹிஸ்டரி எல்லாமே இருக்கும் மேம். எடுத்து இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை ஆகியும் அவங்க வந்து இன்னும் காண்டாக்டில் தான் இருக்காங்க பாருன்னு சொல்லி என் அண்ணன்கிட்ட காமிச்சேன் மேம். என்கிட்ட மொபைல் இல்லை, ஸோ அதை வந்து என் அண்ணாக்கு சென்ட் பண்ணேன். அவர் பார்த்துட்டு இன்னமும் இவங்க திருந்தாமல் இருக்காங்களா, இவ்வளோ பிரச்சனை ஆகிடுச்சு, நான் பண்ண தப்பு இன்னொன்று என்னென்னா இருக்க முடியல என்னால் வீட்டில். அவங்க ஹாப்பியாக இருக்காங்க, பிரச்சனை பாட்டுன்னு பிரச்சனை முடிஞ்சாலும் அவங்க அவங்க விஷயத்தில் ஹாப்பியாக இருக்காங்க, என்னால் இருக்க முடியல. என்னை தாண்டி இந்த வீட்டை தாண்டி போகணும் அப்படின்னா எனக்கு அம்மா வீடு கிடையாது, வேற எங்கேயாவது ஆதரவாக போகணும் அப்படின்னா கூட எனக்கு யாரும் கிடையாது. நான் போகணும் அப்படின்னா என் அப்பா வாழ்ந்த இடத்துக்கு தான் போகணும் அப்படின்னா அங்கே வந்து என் அத்தைங்க இருக்காங்க, அவங்க வந்து கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளமாக இருக்காங்கன்றதுனால என்னால் அங்கேயும் போக முடியல. அதனால நான் வந்து ஃப்ரெண்ட்ஸை தேடி போனேன் மேம். சரி கொஞ்ச நேரம் மனசு அதெல்லாம் பேசிட்டு நான் வந்துடணும். நான் ஃபஸ்ட்டு போகணும் அப்படின்னு நினச்சது வந்து இன்னும் நான் படித்த இடத்துலேருந்து எனக்கு டிசி இன்னும் வாங்கலை, நான் போயிட்டு டிசியை வாங்கிக்கணும். அதுக்கு வந்து நான் அப்பா வந்து ஃபீஸ் கட்டாமே தான் அந்த வருஷம் படிக்க வச்சிட்டாரு. 35,000 நான் கட்டணும், அதுக்காக நான் என்னோட நெக்லஸ் மட்டும் எடுத்துகிட்டு போனேன் மேம். எடுத்துன்னு போய் அடகு வச்சுட்டு டிசியை வாங்கிட்டு குழந்தைய பார்த்து வேனில் அனுப்பிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு நான் போனேன். போன வழியிலே வந்து ராகவ் என்னை பார்த்தாரு. பார்த்ததுக்கு எங்கே போகிற, எதுக்கு ஃபோன் பண்ணல, ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை, என்ன தான் ஆச்சு, வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்டதுக்கு நத்திங் ப்ராப்ளம், நீ உன் வேலையை பாரு, நான் எங்கேயோ போனால் உனக்கு என்ன, என்னை கேட்க வேண்டியவங்களே எதுவும் கேட்கல, நீ கேட்டு என்ன பண்ண போகிற, உன் வாழ்க்கையும் உன் லைஃப்பை நீ பாருன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் மேம். நான் ஸ்கூலுக்கு போனேன், எல்லாரையும் பார்த்தேன், பிரின்ஸ்பலை மீட் பண்ணால் பிரின்ஸ்பல் வந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரவுண்ட்ஸ் போயிட்டாங்க மேம். ரவுண்ட்ஸ் போயிட்டாங்க, அதுக்கப்புறம் நான் வந்து வெளியில் உட்காந்து என் பையனோட டிரைவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். இதுக்கு கொஞ்ச நேரத்துலேயே வந்து ராகவ் வந்தான். எங்கே போக போகிற, என்ன பிரச்சனை, நீ எங்கே போக போகிற, நீ என்கிட்ட வந்து செத்துருவங்க திருவன் மிரட்டிட்டு போறியே, நான் என்ன நினைக்கிறது, நான் அப்படி ஒரு வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணல, நான் எங்கேயோ போகிறேன், நீ கிளம்பு, இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த பேச்சும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்துட்டு இருந்தேன். இல்லை நீ உன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறியா, இல்லைன்னா வேற எங்கே போக போறியா, வா நான் கூட்டிகிட்டு போகிறேன், நான் உன்னை ட்ராப் பண்ணிவிட்டு நான் திரும்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான் மேம். சரி ஓகே, நான் ஃப்ரெண்ட்ஸு தானே பார்க்க போகிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்காங்க மேம். சரி நான் அவங்க கூட போனேன் மேம். போய் பஸ் ஸ்டாண்டில் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காமாட்சியம்மா கோவிலில் நாங்கள் கொஞ்சம் நேரம் பேசலாம்னு சொல்லிட்டு போனோம் மேம். என் 3 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், 2 பாய் ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் இவன், நான், என் பொண்ணு, நாங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கோவிலில் எல்லாரையும் மீட் பண்ணி கொஞ்ச நேரம் நிம்மதியாக பேசிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே என்னோட ப்ராப்ளத்தை பற்றி நான் சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் ஃப்ரெண்டோட அப்பா அங்கே வந்திருந்தாங்க, கேர்ள் ஃப்ரெண்டோட அப்பா வந்திருந்தாங்க. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இந்த நேரத்துக்கு நீ வீட்டிலேருந்து வந்தது ரொம்ப தப்புமா, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் உட்கார வச்சு பேசு, எல்லாருக்கிட்டேயும் பேசு அப்படின்னு சொல்லி என்னை அவங்க கைட் பண்ணி அன்னைக்கு அவங்க வீட்டில் எதுவுமே என்னை ஸ்டே பண்ண வச்சுட்டு மறுநாள் காலையில் 7:00 என்னை வந்து பேரம்பக்கம் பஸ் ஏற்றி விட்டாங்க. ஸோ நான் அன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் மேம். வீட்டுக்கு வந்துட்டா அன்னைக்கு ஃபுல்லாக என்னை தேடி இருக்காங்க. தேடினவங்க என்னை மட்டும் தேடலை மேம், ராகவோட வீட்டுக்கு போய் உன் பிள்ளை தான் என் பொண்டாட்டி இழுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு இவங்களாக க்ரியேட் பண்ணி மொத்த சண்டையும் அவங்க அங்கேயே முடிச்சிட்டாங்க மேம். அதுக்கப்புறம் எங்களை வந்து நாங்கள் எந்த பக்கம் போயிருக்கோம்னு சொல்லி சிசிடிவி வச்சு அரக்கோணம் வரைக்கும் எங்களை தேடி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லி வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து அன்றைக்கி அடித்தாங்க மேம், ரொம்ப எப்படி ரொம்ப கோபமாக இருந்து என்னை பயங்கரமாக அடித்தாங்க. மூக்குலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் எதில் அடித்தாங்க? கையால் அடித்தாங்க? கையில் தான் மேம், கையிலே தான் அடித்தாங்க. மூக்குலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு, தலையெல்லாம் பயங்கரமாக வீங்கிடுச்சு,
எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ரொம்ப கேர் ஆகுது. அதுலேருந்து வந்து நான் அழுதேன்னா மூக்கிலேருந்து ரத்தமாக வரும், கேர் ஆகி நான் கம்முன் படுத்துருவோம் மேம். அதுக்கப்புறம் இவ்வளோ ப்ராப்ளம் ஆகுதுன்னு வந்து பேசலை, திரும்பவும் என்கிட்ட எதுவும் கேட்கலை. நீ எங்கே தான் போன, என்னை வந்து கேட்குறாங்க அடிக்கடி கேட்குறாங்க எங்கே போனேன். அவன் மேலே நான் கேஸ் கொடுத்துருக்கேன், நீ இனிமேல் எங்கேயும் போக மாட்டேங்க தான் இருப்பேன்னு சொல்லி எனக்கு ஒரு வீடியோ ஆதாரம் கொடு, அப்போ தான் நான் அவன் மேலேருந்து கேஸ் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுறாங்களே தவிர, வாழ்க்கை இதுதான் இனிமேல் நம்ம வாழலாமா அப்படின்னு சொல்லி அப்படியும் கூப்பிடலை. நீங்கள் அங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? தெரிந்து இதை தான் வாழ்க்கை வாழலான்னு சொல்லி கூப்பிட்டா வாழணும்னு இருந்தீங்களா நீங்கள்? ஃபஸ்ட்டு அதை நான் எதிர்பார்த்தேன் மேம். சரி, வந்து சாரி கேட்டு இனிமேல் வந்து நம்ம நல்லபடியாக வாழலாம், உன் அம்மா வேணாம் என் அம்மா வேணாம், நம்ம நல்லா வாழலாம், நம்ம பிள்ளைங்களோட இதுதான் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக வாழ்ந்திருப்பேன் மேம். ஏன்னா எனக்கு வந்து அவன் வந்து நானாக தேடிக்கல, இவங்களா இந்த வாழ்க்கையும் அவங்க தான் தேடி கொடுத்தாங்க, நான் செகண்டாக வாழ்ந்த வாழ்க்கையும் அவங்க தான் தேடி கொடுத்தாங்க. ஸோ எனக்கு இது ரெண்டுமே வேணாம், இனிமே இதுதான் வாழ்க்கைன்னு எல்லாம் சஜஸ்ட் பண்ணப்போ நான் இதுதான் வாழ்க்கைன்னு தேர்ந்தெடுத்து நான் இதுதான் வாழணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் என்னால் எனக்கு ஒரு சின்ன டவுட் வருதுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ராகவோட ஏற்பட்ட உறவை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் உங்கள் அம்மா மேலேயும் உங்கள் ஹஸ்பண்ட் மேலேயும் இந்த மாதிரி சொல்கிறீங்களா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை மேம். உறுதியா? எஸ் மேம். அந்த மாதிரி இல்லை, எதுவுமே இல்லை மேம். சரி, எனக்கு நான் வேண்டாம் அப்படின்னு தான் நான் வெறுத்துட்டேன் மேம். வேணாம், இனிமேல் நீ எனக்கு வேணாம், நீ வந்து உன் வாழ்க்கையை பார்த்துக்கோ, இதுதான் என் வாழ்க்கைன்னு நான் வாழ போகிறேன்னு நான் ஆரம்பிச்சிட்டேன் மேம். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை என்னை அடித்து இப்படி பண்ணுறதுனால இவங்க பேசலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க மேம். அம்மா வந்து ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் போயிட்டாங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. யாரு? அம்மா. அவங்க வீடுனா வாடகையில் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. தங்கச்சிங்களை மட்டும் நான் பார்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க தங்கச்சிங்களோட? அதுக்கப்புறம் அம்மா கூட பேசலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் வந்து ஒரு 1 ஹவர் ஹாப்பினஸ்னா கூட பசங்களை கூட்டிகிட்டு அங்கே போயிடுறாரு மேம். அம்மா வீட்டுக்கு பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தான்னா ஒரு 1/2 ஹவர் இவரும் வேலையிலேருந்து வந்தார்னா அவங்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டு என் கூட பேசி சிரித்து விளையாட வேண்டிய நேரத்தில் அங்கே போயிடுறாங்க. இருக்கிறதுல உங்க கூட தங்கிறது கிடையாது, அங்கே போயிடுறாங்க. ஆமாம், அம்மா கிட்ட போயிடுறாங்க. அப்புறம் என்கிட்ட இருந்து பேச வேண்டிய நேரத்தை எல்லாம் வேஸ்ட் பண்ணி அங்கே போய் யூஸ் பண்ணிட்டா அப்போ நான் என்ன மேம் பண்ணுவேன்? அவன் ராகவ் திரும்பவும் வந்து நீ இப்படியே தான் இருக்க, வாழணும் வாழணும்னு இப்படியே தான் இருக்கேன், ஆனால் அவங்க அப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் என்கிட்ட பேச ஆரம்பித்தான் மேம். மறுபடியும் பேச ஆரம்பித்தான். ஆனால் நான் தப்பாக பேசலை, இந்த 5 மந்த்தும் நான் தப்பாக பேசலை. ஆனால் என்கிட்ட மொபைல் கொடுத்துருந்தான், உங்ககிட்ட மொபைல் இல்லை தெரியாமல் வச்சுக்கோ, அவங்கள நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கும், ஸோ நீ இந்த மொபைலை வச்சு நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த மொபைலை கொடுத்துருந்தான். தங்கச்சிங்க கூட இருக்காங்க, என் பெரிய தங்கச்சியும் இருக்கா, என் மாமாங்களும் எங்களை வந்து சுற்றி பார்த்துட்டு தான் இருக்காங்க, திரும்ப நான் தப்பு பண்ணுறேனா இல்லையான்னு. அதே மாதிரி என் அண்ணனும் பார்த்துட்டு தான் இருக்கான். எனக்கு இனிமேல் அந்த வாழ்க்கை வேணாம், நான் இவங்களை கண்டுபிடிக்கணும், இவங்கக்கிட்ட இருந்து நான் நிம்மதியாக வாழணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். சரி, அப்புறம் அப்புறம் வந்து நான் அவங்கள கண்டுபிடிக்கல மேம். அவங்க கண்ணில் மாட்டினதுமே வந்து இவங்க கொஞ்சம் உஷாராக ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. என்கிட்ட இருக்க மொபைலை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அன்றைக்கும் வந்து சின்ன மாமா பெரிய மாமான்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இனிமேல் நான் இவனோட வாழ மாட்டேன், தயவு செஞ்சு டிவோர்ஸ் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் இவங்க மாமா கிட்ட கேட்டப்போ என்னை அன்னைக்கும் வந்து பயங்கரமா கையால தான் அடிச்சாங்க. அவங்க எதிர்க்க இல்ல, அவங்க வர்றதுக்கு முன்னாடியே கீழே படுக்க வச்சுட்டு கழுத்தை பிடிச்சிட்டு இங்க முட்டியை வச்சு இங்க மெரிச்சுக்கிட்டு பயங்கரமா தலையிலேயே அடிச்சாங்க மேம். என்னால எந்திரிக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல, ஒரு 1/2 ஹவருக்கு நான் கேர்லயே தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். இருக்கலாம் ஒரு 9000 to 10000 கிடைச்சா கூட நான் நிம்மதியாக என்னோடய லைஃப்பை மூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் வேலைக்காகவும் ப்ளஸ் ஸ்டடீஸ்க்காகவும் தான் நான் போகிறேன்னு சொன்னேன். நான் வேலைன்னு சொன்னோன்னா நான் வேலை ஒன்றும் வெளியில் போகல மேம், என் பையன் அங்கே தான் படிக்கிறான், நான் அங்கே தான் படிக்க போகிறேன், அவங்க ஸ்டடீஸுக்கும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, வேலைக்கும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, நான் போகிறேன்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்புனேன் மேம். January 18 கிளம்புனேன் காலையில். இது வந்து ஒரு 2 மந்த் அந்த ஃபோன் மாட்டினதுலேருந்து தங்கச்சி அம்மா என் ஹஸ்பண்ட் எல்லாம் பேசி பேசி உன்னை மீறி போனால்னா அவள் காலை கையை உடச்சி கூட அவளுக்கு நீ மொண்டி சோறு போடு அப்படின்னு என் அம்மா அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க மேம். புரியல என்னது அது, கையை காலை உடச்சி மொண்டி சோறு போடு அப்படின்னா? ஊனமாக உட்கார வையாவில், பேருக்கு தான் அவள் பொம்பளையாக இருக்கணும், ஆனால் எதுக்குமே யூஸ் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லியிருக்காங்க.
இது எப்படி எனக்கு தெரிய வந்ததுன்னா, பக்கத்து வீட்டில் இருந்தவங்க இந்த மாதிரி நான் கிளாஸுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அவளை, நான் கூட்டிகிட்டு போட்டுமா அப்படின்னு பக்கத்து வீட்டு பொண்ணு ஃபோன் பண்ணி கேட்டப்ப, அவளை கிளாஸுக்கெலாம் நீ கூட்டிகிட்டு போக முடியாது, அவள் வந்து மாமா கிட்டே இன்னும் எந்த இன்ஃபர்மேஷனும் கேட்கலை, அவளும் பேசலை, எங்கள் மாமாவை மீறி போனால் காலை உடைய இது கூட தங்க மாட்டாங்க, நீ இதில் வந்து என்டர் ஆகாத அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டு பொண்ணுக்கிட்ட என் தங்கச்சி வந்து பேசிட்டாங்க. இவங்க காலை தானே உடைப்பாங்க, உடைச்சா உடைக்கிட்டோம், அது எப்படி உடைச்சிடுவாங்க அப்படின்னு எப்படி சொல்கிறது, மிரட்டுவாங்க ஆனால் நம்மளை எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் தைரியமாக இருந்தேன். ஆனால் அன்றைக்கி நான் காலையில் கிளம்பும் போது என் தங்கச்சி தூங்கி எழுந்திரிச்சு வீட்டுக்கு போகிறா, என் ஹஸ்பண்ட் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வராங்க, அவள் வந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டா, அவள் எங்கே போகிறா ஏதா போகிறான்னு தெரியாது, நீ என்ன பண்ணு உங்கள் இஷ்டம் போல் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு என் தங்கச்சி சொல்லிட்டு போகிறேன், நான் காதால் கேட்டு ஹீட்டர் போ ஆன் பண்ணிவிட்டு நான் வரேன்மா, அப்போ இன்றைக்கி எதுவும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் இதான் கிளம்புனேன். குழந்தைய கூட்டிகிட்டு நான் ஸ்கூலுக்கு கிளம்பினான்னு கிளம்புனேன். அன்றைக்கி எங்கே போகிற அப்படின்னு கேட்டாங்க. யார்? என் ஹஸ்பண்ட் கேட்டாங்க. சரி, உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை, நீ யார் நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டு நான் அவரை கொஞ்சம் இது பண்ண பேசினேன்னா, நீ எங்கே போகிறேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நான் போனப்போ என் பின்னாடி வந்திருந்த மாதிரி நீ என் பின்னாடி வந்திருந்தா நான் எங்கே போகிறேன்னு நீ தெரிஞ்சிருக்கோம், நான் உங்ககிட்ட இது வரைக்கும் எதுவுமே பேசலை, நான் எங்கே போகிறேன் ஏதா போகிறேன்னு நான் உன்னையும் கேட்டதில்லை, என்ன மட்டும் நீ ஏன் அந்த மாதிரி கேட்குற அப்படின்னு சொல்லி நான் மீறி கிளம்புனேன். கிளம்புனதுக்கு நீ இனிமேல் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பிடிச்சி செவுத்தில் முட்டி படிக்கட்டில் உட்கார வச்சு தரத தரன்னு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு சாமி ரூமில் வந்து கல், அதான் ஐயப்பன் கோவிலுக்கு போனால் கன்னிப்பு கருப்பண்ண சாமின்னு சொல்லிட்டு கல் வைப்போம் மேம், கல் வச்சு நாங்கள் சாமி கும்பிடுவோம். சரி, அந்த கல் இவ்வளோ பெருசு மேம், என்னை ரொம்ப ஒரு 4 to 3 to 4 times என்னை உள்ளே இழுத்துட்டே இருந்தாரு, நான் உள்ளே போகலை, உட்காந்துருந்தேன், என்னை உள்ளே இழுத்தாரு, என்னால் போக முடியல, நான் போகவும் இல்லை சரின்னு சொல்லி அந்த கல்லை கட கட கடன்னு தூக்கிட்டு வந்து என் கால் மாலே மேம், காலில் முட்டிலேருந்து அந்த கால் வரைக்கும் பாதம் வரைக்கும் நீ இந்த கால் இருக்கிறதுனால தான் நாங்கள் அங்கே ஓடுற அப்படின்னு சொல்லி கால் மேலே போட்டாங்க மேம். 7 times என் கால் மேலே விழுந்துச்சு மேம், தலையில் முட்டி முடிய பிடிச்சி தலையில் கீழே முட்டின உடனே கேர் ஆகிட்டேன் மேம், அந்த கேரில் நான் எவ்வளோ நேரம் மயங்கியிருந்தேனும் தெரியல, எத்தனை தடவை என் கால் மேலே போட்டாங்கன்னு தெரியல மேம், கேர் தெரிஞ்சு இருந்தப்ப உயிர் நல்ல மேலே போட வந்தாங்க மேம் கல்ல. ஐயோ கடவுளே, அதெல்லாம் நான் தாண்டி நான் தவிர்த்துட்டேன்னு சொல்லி என் இடுப்பு மேலே போட்டு என் இடுப்பு எலும்ப உடைச்சாங்க மேம். இப்போ என்னால் உட்கார முடியல, எந்திரிக்க முடியல, என் பொண்ணு சின்ன பொண்ணு மேம், 3 வயசு ஆகுது, என்ன நிறைய தடவை கெஞ்சிரா தூக்குமா நீ தூக்குமான்னு சொல்லி, என்னால என் பிள்ளைய கூட தூக்க முடியல மேம். இவ்வளவு உங்க அம்மா பாத்துட்டு இருக்காங்களா? அவங்க என்ன ஒரு தடவையும் அடிக்கும் போது சாவ வச்சுடு இருக்க வேணாம் இந்த ஒரு வார்த்தையை தான் மேம் சொல்றாங்க, என்னை யாரும் வந்து கேட்கல, ஏன் இந்த பொண்ணு இப்படி கொடுமை பண்றேன்னு யாருமே கேட்கல மேம், என் பெரியமாமா ஒருத்தர் வந்து கேட்டாரு. உங்க தங்கச்சி உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தா? ஆமா மேம், அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க, அங்க தான் இருக்காங்க அவங்க, அவங்க எதிர்க்க நடக்குது இதெல்லாம். ஆமா மேம், அடிச்சதுக்கு அப்புறம் கால்ல கல்ல தூக்கி போட்டாங்க, இடுப்புல போட்டாங்க, அதுக்கு அப்புறம் என்ன சத்தம் போட்டுருப்பீங்களே வலியில, சத்தம் போட்டு எல்லாரும் வெளியில நிக்கறாங்க மேம், என் அம்மா எல்லாம் என் மாமா எல்லாம் வந்து கதவு உடைக்காத குறைய கதவு தட்டுறாங்க, லாக் பண்ணிட்டு தான் என்ன அடிச்சாங்க, கதவை தட்டுறாங்க வந்து, அதான் கல்லு கால் மேல எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா போய் ஓபன் பண்ணி விட்டாங்க, என் பெரியமாமா வந்து கேட்டாங்க எதுக்கு அந்த பொண்ணை போட்டு இப்படி அடிக்கிற அப்படின்னு, அதுக்கப்புறம் இவ்வளோ அடி வாங்குறியே நீ என்ன தான் பண்ண போற அப்படின்னு என் மாமா திரும்ப என்ன தான் கேட்குறாங்க தவிர அவரும் எந்த இதுவும் கேட்கல, இவ்வளோ பிடிவாதமாக இருக்கே நீ என்ன தான் பண்ண போற, அதுக்கப்புறம் எல்லாம் வந்துட்டாங்க சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கேன், என் அம்மா சொல்கிறாங்க அவங்க ஹஸ்பண்ட் அவளை எப்படியோ அடிச்சிட்டு போகிறான் உனக்கு என்ன வந்தது அப்படின்னு வரவங்க எல்லாரையும் கேட்குறாங்க, என் மாமி ஒருத்தவங்க மட்டும் தான் மேம் எனக்கு சப்போர்ட்டாக பேசினாங்க, என் 2வது மாமாவோட ஒய்ஃபு எனக்கு சப்போர்ட்டாக பேசினாங்க, நீ என்ன அவளை பெத்தியா அப்படின்னு என் அம்மா கேட்டதுக்கு பெத்ததாக கூட இருக்கட்டும் நான் அவள் வளர்த்தேன், அவங்க வந்ததுலேருந்து நான் அவங்க கைடன்ஸில் தான் இருக்கேன், நான் வளர்த்தேன் பெத்ததாக கூடவே இருக்கட்டும் இப்படியே போட்டு அடிப்பீங்க அப்படின்னு நான் என் மாமி கேட்குறாங்க, என் மாமியை வந்து தப்பான வார்த்தையில் நீயே தப்பாக தானே இருக்க, இவளுக்கு நீ என்ன சப்போர்ட்டு, உன்னால தான் வந்து இவ்வளோ பிரச்சனையும், நீ ஏதோ என் பொண்ணை பண்ணியிருக்க அதனால தான் இவ்வளோ இவ்வளோ பிரச்சனையில் வந்து அவள் உட்காந்துருக்கா அப்படின்னு மொத்த பழைய தூக்கி என் மாமி மேலே தான் மேம் போட்டாங்க. எதுக்கு அப்படி, அவங்க என்ன இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களா?
அவங்களுக்கு சம்மதம்லாம் எதுவும் இல்லை மேம். அவங்க வந்து சூன்யம் பண்ணுறாங்க, மந்திரம் பண்ணுறாங்கன்னு இவங்க கன்சிடர் பண்ணிக்கிறது. அவங்க கொடுத்த பைசாவில் தான் நான் இவ்வளோவும் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி, என் லைஃப் இந்த அளவுக்கு கஷ்டப்படுதுன்னு சொல்லி அவங்க மேலே மொத்த பழிய போட்டுட்டாங்க மேம். நாங்கள் கூட கேள்விப்பட்டோம், உங்கள் முடியை ஏதோ எடுத்து வச்சுருக்காங்களாமே. ஆமாம் மேம். எதுக்கு, யார் அதை எடுத்து வச்சு? அம்மா தான் மேம். ஏன் தேவையில்லாமல் ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது, முடி எடுத்து வைக்கிறது, பத்தாததுக்கு வீட்டில் அங்கங்கே வந்து எலுமிச்ச பழம். ட்ரெஸ் என்ன நீங்கள் போடுற துணியா? இன்னர் வியர் மேம். ஐயோ, எதுக்கு? எதுக்குன்னு தெரியல. அவங்க வந்து யாருக்கும் தெரியாமல் அந்த ஹேண்ட்பேக் வச்சுருக்காங்க. அந்த ஹேண்ட்பேக் எதுக்கு இவ்வளோ சீக்ரெட்டாக இவங்க வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்க்க போது தான் தெரிஞ்சது, முடி இருந்துச்சு, என்னோட இன்னர் வியர் இருந்துச்சு. அது கூட ஏதோ சில தகுடுங்க இது அதுன்னு இருந்துச்சு மேம். முன்ன நான் கோவிலுக்கு போவேன் வருவேன், அப்போ வந்து எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வருவாங்க, நம்மளோட பாதுகாப்புக்குன்னு சொல்லி கட்டுவாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை மேம், எல்லாம் எங்கே பார்த்தாலும் எலுமிச்சை பழம் இது அதுன்னு கட்டி, வரண்டாவில் பார்த்தீங்கன்னா ஹாலில் ஏதோ மண் மூட்டை மாதிரி ஏதோ தொங்குது மேம், என்னன்னே தெரியல. உங்களுக்கு ஏதாவது அவங்க ஏதாவது மறக்கணும், அவங்கள பற்றி நினைக்கக்கூடாது, பழசெல்லாம் மறக்கணுன்றதுக்காக முயற்சி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இருக்கா இல்லை இவங்க இப்படி வாழணும், பழைய மாதிரி நான் இருக்கணும்னு நினைக்கிறாங்களா தெரியல மேம். அதாவது அவங்களுக்கு சப்போர்ட்டா, எதையும் கண்டுக்க கூடாது. எப்படி நீங்கள் வந்து உங்களை இவ்வளோ ஹோம் அரெஸ்ட் பண்ணி வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்துருக்காங்க, வெளியே அங்கேருந்து எப்படி வெளியே வர முயற்சி பண்ணீங்க? தங்கச்சி வந்து ஃபோன் கொடுக்க ஆரம்பித்தா மேம், உங்களோட ஷோ பார்த்ததுக்கப்புறம் என் அம்மா மொபைல், அவளோட சிம் எடுத்து என் அம்மா மொபைலில் போட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணி சொன்னேன். வீட்டில் டிவியெல்லாம் பார்க்க விடுவாங்களா உங்களை? அதில் பார்த்துட்டு நீங்கள் வந்து இது கால் பண்ணி, அவங்களோட நினைப்பு என்னன்னா காலை உடைச்சாச்சு அவ்வளோதான், இனிமேல் அவள் எங்கேயும் போக போகிறது இல்லை, அவகிட்ட யாரையும் பேச விட போகிறதில்ல, அடிப்பட்டதுக்கு அப்புறம் யாரா வந்து பேசணும் அப்படின்னா கூட பயப்படுறாங்க மேம். எந்த நேரமும் வெளியில் உட்காந்து ஏதாவது ஒன்று அவங்கள வரவங்களை பற்றி தப்பாக பேசினா அவங்க எப்படி மேம் வந்து பேசுவாங்க? அங்கே இருக்கிறவங்க கூட என்னை வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க எப்படி போய் பார்க்கறது, நம்ம போய் பார்க்கறதுனால திரும்ப அவளை எதனால் டார்ச்சர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி மேம். பக்கத்து வீட்டு பொண்ணு மட்டும்தான் எனக்கு வந்து பார்த்துட்டு இருந்தா கொஞ்சம் என்ன அந்த ப்ரெஷர்லேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வருவா பேசி பேசி. யார்? பக்கத்து வீட்டு பொண்ணு. சரி, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் பவித்ரா. நம்ம டீம் உங்களை ரெஸ்கியூ பண்ண வந்தாங்க இல்லையா இன்னைக்கு காலையில், அப்போ என்ன நடந்தது அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். அப்போ யாரும் ஏதோ பேசிக்கல மேம், அம்மா வந்து இன்னும் எவ்வளோ நீ அசிங்கப்படுத்த போறியோ தெரியல அப்படின்னு சொல்லி என்னை ஒரு மாதிரி பேசினாங்க, மூஞ்சி காமிச்சாங்க மேம். இன்னர் வியர் போட முடியாமல் நிற்கிறேன், என் அம்மா வந்து ஹெல்ப் பண்ணல மேம், உங்கள் டீம்லேருந்து வந்தவங்க தான் எனக்கு இன்னர் வியர் போட்டு பேண்ட் போட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க மேம். அந்த கஷ்டத்துலேருந்து மீட்டு கொண்டு வரதுக்காக நம்ம டீம் போயிருந்தாங்க, அங்கே அவங்க வீட்டுக்கே போனாங்க, வித் அட்வொகேட்ஸ் ரெண்டு பேர் போனாங்க, அட்வொகேட்டு வரலக்ஷ்மி மேமும் அட்வொகேட்டு யமுனா மேம். அவங்க அங்கே போய் பவித்ராவை கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே அங்கே என்னெல்லாம் பார்த்தாங்க, அந்த வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் நடந்திருக்கு, எப்படியெல்லாம் அங்கே சிச்சுவேஷன் இருந்ததுங்கிறத அவங்களே நம்ம நேரில் கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க மேம், வாங்க. ரெஸ்கியூ பண்ண அங்கே போனீங்க இல்லையா, அப்போ அவங்க எந்த நிலைமையில் இருந்தாங்க, அங்கே இருந்தவங்க எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்கன்றத உங்கள் ரெண்டு பேர் வாய் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றோம், சொல்லுங்கள். இல்லை, நான் அங்கே ஃபஸ்ட்டு உள்ளே போன உடனே வந்து டீம் வந்து போய் நின்ன உடனே நீங்கள் தான் கால் பண்ணிங்களான்னு ஃபஸ்ட்டு கேட்டாங்க. அந்த குழந்தை அப்படியே பயப்படல, நீங்கள் தான் கால் பண்ணிங்களான்னு கேட்டாங்க. கேட்ட உடனே அந்த குழந்தை பயப்படுறாங்க, அவங்க ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தாங்க. என்னம்மா பயப்படுற, என்ன என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம். இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவங்க டிவின்னு சொன்னாங்க, கலைஞ்ச டிவிக்கு வந்து நீங்கள் தானே கால் பண்ணிங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஆமாம் நான் தான் கால் பண்ணேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் மேடம் நாங்கள் அவங்க சரியாக பேச வரல, நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சரி உங்களுக்கு சரியாக ப்ராப்பராக சொல்ல வரல அப்படின்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்லேயே பக்கத்தில் உக்காந்துட்டோம். அப்போ அந்த வீட்டில் எல்லாரும் இருக்காங்க, அவங்க அம்மா இருக்காங்க, மலையரசன் என்ற அவங்க ஹஸ்பண்டு சரி வெளியே இருந்தார். சரிங்க. ஸோ இன்டிமேஷன் கொடுத்துருப்பாங்க போல இருக்க, வீட்டு கார் முன்னாடி ரெண்டு பேர் வந்து கார்ல வெயிட் பண்ணுதுன்னு வந்துட்டாரு. சரி, என்ன நடக்குதுன்னே தெரியல. சரி, ஸோ அப்போ வந்து பாப்பா கிட்ட கேட்குறோம், என்னம்மா உனக்கு ப்ராப்ளம் அப்படின்ட்டு கேட்குறோம். அவளுக்கு வந்து எனக்கு வாழ பிடிக்கல, என்னை வந்து அடித்து கொடுமை பண்ணுறாங்க. உடனே அவங்க ஹஸ்பண்டு மலையரசன் வந்தாங்க, அவர் கிட்ட விசாரித்தோம், அவருக்கு நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணலன்னு. ஆனால் அந்த பாப்பால் நான் பார்த்ததுனால சொல்கிறேன், எழுந்து கூட நடக்க முடியல, எழுந்துக்கும் போதே இடுப்பை பிடிச்சிக்கிட்டு தான் எழுந்தான். ரெண்டு பேர் கை பிடிச்சி தான் எழுப்பி விட்டோம் ஸோ இடுப்பை பிடிச்சிக்கிட்டு தனியாக பண்ண முடியல. அவர் நடக்கும்போதே ஒரு லெக்கு கீழேயும் ஒரு லெக்கு மேலே இப்படி தான் நடந்து வந்தான்.
அப்போ தான் ஒருவேளை நடைய இப்படி தானே என்ன இல்லை என்னை அடித்தாங்க அப்படின்னா. ஸோ அதுதான் எங்களுக்கு ஒரு ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸாக நம்ம சொல்ல முடியும். ட்ரெஸ் கூட மாற்ற முடியாது. மாற்ற முடியாமல் கஷ்டப்பட்டு நம்ம ஹெல்ப் பண்ணி தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு வரோம். இந்த மாதிரி தான் அவங்களுக்கு அவங்க அம்மா அப்போவே வந்து உடனே நாங்கள் போன உடனே ரூம்குள்ளே போய் அவங்களை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளேயே நாங்கள் உள்ளே போயிட்டோம். நாங்கள் உள்ளே போயிட்டு அவங்களை சேஃப்கார்ட் பண்ணி யார் மிரட்ட ஆரம்பிச்சாங்க? அவங்க அம்மா கௌரி 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 வந்து உள்ளே போகிறாங்க. என்ன அப்படின்னாங்க, ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி போனாங்க. நான் அதுக்குள்ளே உள்ளே போயிட்டேன். உள்ளே போய் அவங்கள வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வெளில கூப்பிட்டு வர வரைக்கும் அவங்க கூட இருந்து நாங்கள் அவங்க வந்து அவங்கள மீட்டுட்டு வரதுக்காக தான் போனோம். ஆக்சுவலாக மீட்டு வர வரைக்கும் நாங்கள் கூடயே இருந்தோம். அப்போ கூட அந்த குழந்தை என்ன அந்த பவித்ரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திரும்பி எங்களை வந்து எட்டுன்னு வந்து இங்கே விட்டுறாதீங்க அப்படின்னாங்க. நாங்கள் அப்போ தான் சொன்னோம், உங்களை விடுறதுக்காக நாங்கள் சொல்லலை. அவங்க வந்து ஒரு ஒரு அவங்கள கூட்டிகிட்டு வந்து உங்களை பேசுறதுக்காக தான் அந்த வார்த்தை சொல்கிறாங்க. மற்றபடி நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அதான் நடக்கும். நீங்கள் அங்கே வாங்க, உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னா அதை படிப்பிறதுக்கு நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு இல்லை நீங்கள் வெளில போனாவோ தனியாக உங்களால் படிக்க முடியாது. நீங்கள் அங்கே வாங்க, அங்கே உட்காந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கோ இல்லை நீங்கள் வந்து வேறு இடத்துல வந்து ஸ்டே பண்ணுறதுக்கோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் அங்கே போனீங்க இல்லையா, அந்த வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் பார்த்தீங்க நீங்கள்? வீட்டோட சூழல் என்ன, இந்த என்னென்னமோ சொன்னாங்க, எலுமிச்சம்பழம் மாந்திரிகம் அதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தீங்களா என்னெல்லாம் பார்த்தீங்க கொஞ்சம்? அந்த வீடே வந்து ஒரு மாதிரி அந்த எலுமிச்சம்பழம்லாம் வச்சுட்டு இருக்காங்க. உள்ளெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருந்தா இருக்கு. அந்த குழந்தை அந்த பொண்ணு வந்து இருக்கிற இடமே ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்கு. எதுவும் வந்து நல்ல சூழ்நிலை மாதிரி மேடம், அது வந்து ஒரு கிராமம். அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க மேடம், அவங்களுக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்க. மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு 6 மந்த்ல ஃபிக்ஸ் வந்ததுனால அவங்களுக்கு கை கால் சரியா வரல. அந்த ஒரு லேடியை நாங்கள் பார்த்தோம். அவங்க ரொம்ப அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியல. அவங்கள நாங்கள் பார்த்தோம், அவங்க சொன்ன மாதிரி கட்டி வச்சுருந்ததெல்லாம் உண்மை தான் அங்கே இருந்தது. ஆனால் அவங்க எதனால் அதை பிரார்த்தனை பண்ணி கட்டி வைக்கிறாங்களோ தெரியாது. இல்லை இல்லை, பட் அதை பார்த்தீங்களா? பார்த்தோம். நமக்கு கேட்டது வந்து நீங்கள் பார்த்தீங்களா? அதுதான், அது எதனால் அதெல்லாம் நமக்கு தெரியாது. அது இருந்தது இருந்தது, அதுதான் தெரிஞ்சுக்கணும். இவன் நடந்தது, இவன் நடந்து வந்த அந்த ஸ்டைலை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவளை அடிச்சிருக்காங்க, அது மட்டும் தெரியுது. அவ பாதிக்கப்பட்டிருக்கா அது மட்டும் தெரியுது. தாயா உங்ககிட்ட ஒரு விஷயம், பவித்ரா எப்படி கேரக்டர்? அவ நல்ல கேரக்டர். அவளை அவளை வந்து நான் தப்புனே சொல்ல மாட்டேன். வேற ஏதாவது லவ் கிவ் அந்த மாதிரி ஏதாவது? அந்த மாதிரிலாம் இல்லை மேடம். ஏன் இவ்வளோ அழறீங்க நீங்க? அப்படி என்ன நடந்தது பவித்ராக்கு? எதுக்குடா அப்படி அடிச்சா? படிக்கிற வயசுல தானே பாப்பாவுக்கு கல்யாணம் பண்ணேன். படிக்கிறனா படிக்கட்டும், போறனா போட்டேன். எதுக்குடா நீ அடிச்ச? ஓ, உங்க ஊர்ல எல்லாம் மருமகனை வாடா போடா அப்படி? கோபத்துல மேடம், கோபத்துல. பெட்ரூம்ல மருமன் தனியா இருக்கும்போது மாமியாருக்கு என்ன மேம் வேலை இருக்கும்? பொண்ணு உள்ள போல, பசங்களோட நான் வெளியில இருக்கேன். கரெக்டான கேள்வி தான் நீ கேட்டிருக்க. உங்க மாமியார ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? ஏன் இப்படி இருக்கீங்க? ஏன் பிடிக்குமா மாமியாரு? உங்க மாமியாரு அவங்களை கேட்டா தம்பின்றாங்க, உங்களை கேட்டா அக்கான்றீங்க. சூப்பர் டிராமா. நீங்களும் கௌரியும் தப்பாக இருக்கீங்கன்னு சொல்லி பவித்ரா சொன்னாங்க.